our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 33 அதிகாரம் 17 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் என்பதே இன்றைக்கான வாக்குத்தத்தமாகும். தாம் உங்கள் மேல் பிரியமாயிருப்பதாகவும் உங்களை பேர் சொல்லி அறிந்திருப்பதாகவும் ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் அளித்துள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பதால் நீங்கள் அவரை கிட்டி சேர்ந்திருப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள் யாவும் மாற ஆரம்பிக்கும். ஆண்டவரே, உமது மகிமைக்கென்றே நான் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். இவ்வாறு நீங்கள் ஆண்டவரை கிட்டி சேரும்போது உங்கள் வாழ்வில் எல்லா காரியங்களையும், தாம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுவார். ஆகவே மனந்தளராதிருங்கள். நீங்கள் நீதியான பெண்ணாய் ஆண்டவரை கிட்டி சேர்ந்திருந்தாலும் இவ்வுலகில் ஏராளமான உபத்திரவங்கள், பாடுகளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை அருளி செய்ய தாம் பிரியமாயிருப்பதாக ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார். ஆகவே கர்த்தர் உங்களை கைவிடமாட்டார். அவர் உங்கள் மேல் அதிக பிரியமாயிருக்கிறார். தமது வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவார். ஜெபம். பரம தகப்பனே, நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிய செய்தமைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மோடு நெருங்கி ஜீவிப்பதற்கும் ஒருபோதும் வழி தவறாதிருக்கவும் தேவையான கிருபையை எனக்கு தந்தருளும். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்போதும் உமக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும். என் நிலையை நீர் கண்ணோக்கி என்னை விடுவிப்பதாக வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் என்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறபடியால் எனக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.